ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கு விசாக் டே. ஹாப்பி விசாக் டே. இந்த விசாக் டே லாங் லீவில் ஒரு ஜாலியான ட்ரிப். ஆமாங்க, சிங்கப்பூருக்கு சொந்தமான நிறையா ஐலாண்ட் இருக்குது. அதில் ஒன்று ஃபேமஸான புலாவ் உப்பினி. அது வந்து வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஐலாண்டுக்கு பார்த்திங்கன்னா நிறையா போட் இருக்குது. ஸோ இந்த இன்றைக்கி வந்து சண்டே வந்து ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப் போகலான்னு நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தோம். அதனுடைய வீடியோ தான் எடுத்து உங்களுக்கு இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் இவங்க என்டர் ஆனதுமே அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா டிக்கெட்டு ஒரு நாளைக்கு பர் ட்ரிப் பர் வந்து $4, அப் அண்ட் டவுன் $8 வரும். ஜாலியாக ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு அங்கே போய்ட்டு வீடியோ எடுத்து சூப்பரான ஒரு அனுபவமாக இருந்தது. ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே உள்ளே போனால் எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அதுமாரி இருந்தது. அதேமாரி அந்த கடலில் அந்த ஃபெரியில் போகிறப்ப செம த்ரில்லிங்கான அனுபவம். அதனுடைய டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு இந்த ட்ரிப்பை மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறேன். அன்டில் நவ் திஸ் இஸ் பிரபாஸ். என்ஜாய் த வீடியோ. டேக் கேர். சைக்கிள் எல்லாமே ரெண்டல் கிடைக்கும், எடுத்துக்கிட்டு நீங்கள் ஜாலியாக வரலாம். பாருங்கள், நம்ம ஒரு த்ரில்லிங்கான இடம். சரியாக இருக்கு பாருங்க. பைனாப்பிள் சூப்பராக இருக்கு பாரு. பாருங்கள், நம்ம ஊர் தென்னை மரம்லாம் இருக்குது பாருங்கள். தென்னை மரத்தெல்லாம் வச்சு இது பண்ணுறாடா. ஏன் ப்ரோ, நம்ம ஊர் தேளனி குடிக்கிறதெல்லாம் விட்டுறீங்க. இது கோக்கனட் ட்ரீனு போட போட்டு வச்சுருக்கா பாரு. செம்ம த்ரில்லிங்காக இருக்கு. ஹாய் சொல்லுங்க. ஹாய், பார்த்துக்கோங்க. நாம் போகிற இடம் இப்போ ஒரு ஃபாரஸ்ட் இருக்குல்ல, யானை இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பில்டப்பு. உள்ள என்ன இருக்குன்றதுனா ஆமாம், எடிட் பண்ணாலும் சரி இல்லை அப்படியே போட்டாலும் சரி, இப்போ தானே ஜாலியாக இருக்குது தானே. ஐலாண்டில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு சில் வாக்கிங் வந்துட்ருக்கோம், வாங்க கண்டினியூ பண்ணலாம். பெரிய ஐலாண்ட், நடக்க முடியாது. எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நடக்கலாம். என்ன ப்ரோ, பயமாக இருக்கு. நானும் இவரு ஏதோ முதுமலைக்குள்ளே ஊர் இறங்கின மாதிரி ஆகிப்போச்சு. ரெண்டு பேரும் வாக்கிங் போன மாதிரி ஆச்சு. விடுங்க, செம்ம த்ரில்லிங். இப்போ ஒரு ரெண்டு ரோடு போகுது, எதில் போகலான்னு தெரியல. ஒரு இங்கிலீஷ் படத்தில் வர மாரி
டெக் டைவர்ஷன் ராங் டைரக்ஷன் சொல்லி எவ்வளவு எடுத்தால் எங்கே போனாலும் சரி பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஒரு அருமையான இடம். இங்கே சைக்கிள் ரெண்டல் கொடுக்குறாங்க பார்க்க, சைக்கிளில் போயிட்டுருக்காங்க. நேரம் எங்கே வந்திருக்கோம், இவ்வளோ வீடு பார்க்க வேண்டிய இடங்க மிஸ் பண்ணிடாது. ஜாலியாக வந்து ஒரு போட்டில் வந்துட்டு ஒரு ஐலண்ட்குள்ளே போகிறது, ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு அப்படி ஈவினிங் போனால் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும். இவ்வளோ நேரம் நடந்து இவ்வளோ தூரம் தான் வந்துருக்குமா. வா